கோவை பிரபல நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல நடித்து நூதன முறையில் தங்க மோதிரங்களை இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை காந்திபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடை ஒன்று கடந்த 7 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. நேற்று இந்த கடைக்கு வந்த 35 வயதுடைய இருவர் குழந்தைகளுக்கு நகை வாங்க வந்தது போன்று மோதிரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். மோதிரங்களை பார்த்த இருவரும் தங்களுக்கு டிசைன் பிடிக்கவில்லை என கூறிவிட்டு சென்ற நிலையில் விற்பனையாளர் 43,000 மதிப்புள்ள 14 தங்க மோதிரங்கள் மாயமானதாக மேலாளருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 நபர்கள் மோதிரங்கள் வாங்குவது போல் நடித்து கைக்குட்டையால் மறைத்து மோதிரங்களை திருடிச் செல்வது தெளிவாக பதிவாகியிருந்தது. இதனையடுத்து கடையின் மேலாளர் ஸ்டான்லி காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மோதிரங்களை திருடிச் சென்ற நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.